எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவே, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க, டிசம்பர் 28ஆம் தேதி 1993ஆம் வருடம், ருச்சிகான்ற ஒரு பொண்ணு சண்டிகர் நகரத்துல இறந்துடுறாங்க. இந்த பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு மருந்துகளை மெடிசன்ஸ் கொஞ்சம் ஓவர் டோஸா எடுத்துக்கிச்சு, அதனால இந்த பொண்ணு இறந்ததா அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி போலீஸ் என்ன ரிப்போர்ட் எழுதினாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு அவங்களோட உடல்வாகு அவ்வளவா பிடிக்கல, அதற்காக அவங்க எந்த டாக்டரையும் கன்சல்ட் பண்ணாம ரெகுலரா லோக்கல் மெடிக்கல் ஷாப்ஸ்ல வெயிட் லாஸுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. டிசம்பர் 28ஆம் தேதி கொஞ்சம் அதிகப்படியான டேப்லெட்ஸ் சாப்பிட்டதுனால இந்த பொண்ணு இறந்ததா போலீஸ் ரிப்போர்ட்டை எழுதினாங்க. இந்த ரிப்போர்ட்டை உறுதிப்படுத்தும் வகையில இந்த பொண்ணோட அப்பாவும் கையெழுத்து போட்டாரு. இந்த பொண்ணு இறந்த அதே நாள் அன்னைக்கு சண்டிகர் நகரத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான போலீஸ் ஆபீசர் வீட்ல பார்ட்டி வச்சாரு, இந்த பொண்ணோட இறப்பை செலிப்ரேட் பண்ணாரு. 17 வயசு பொண்ணு ஆக்சிடென்டலா மாத்திரை சாப்பிட்டு இறந்ததுக்காக 50 வயசுக்கும் மேல இருக்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வீட்ல பார்ட்டி வச்சாரு, கொண்டாடினாரு. உண்மையை சொல்ல போனோம்னா, இந்த பொண்ணு இறந்ததற்காக எல்லாம் ஒரு பார்ட்டி வைக்கலங்க, இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டதற்காக பார்ட்டி வச்சாரு. எஸ், உண்மை என்னன்னா, இந்த பொண்ணு ஆக்சிடென்டலா இறக்கல, டோசேஜ் தெரியாம மாத்திரை சாப்பிட்டுலாம் இறக்கல, பூச்சி மருந்து குடிச்சு இறந்திருக்கா. யாருன்னா பூச்சி மருந்து ஆக்சிடென்டலா குடிப்பாங்களா? கேட்கவே வியப்பா இல்ல? ஆனா அப்படிதான் அட்டாப்சி ரிப்போர்ட் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் விடுங்க. யூஸ்வலாவே உலகம் முழுக்க இருக்க பல மர்மமான வழக்குகள், கொலை வழக்குகள் எப்படி இருக்கும்னா, யூஸ்வலா ஒரு கொலை நடந்திருக்கும், அதை தற்கொலையா மாத்திருப்பாங்க. அந்த மாதிரி நாம கூட நம்ம ஊர்ல நிறைய ட்ரெண்டிங் கேசஸ் பார்த்திருப்போம். ஈவன் இன்ஃபேக்ட் சுஷாந்த் சிங் கேசியை எடுத்து பாருங்களேன். ஐடிக்குள்ள வரணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த காலத்துல வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஐடிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு. ஸோ நீங்க ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னா முதல்ல நீங்க எந்த லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும்னா HTML தான். அதுதான் வெப் டெவலப்மெண்ட்டோட பேசிக்கே. அஜய் இவருக்கு வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் இப்போ ஜெர்மனியில ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா வேலை செஞ்சுட்டு வராரு. இவர் நம்மோட அறிவுடைமை பிளாட்ஃபார்ம்ல நம்ம எல்லாருக்கும் HTML5 சொல்லித்தர போறாரு. இந்த கோர்ஸ் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு பிகினர்ஸ் கோர்ஸ், அதனால உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்ன்ற ஆசை இருந்தா இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. ஏன்னா அவ்வளவு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட் வரைக்கும் HTML5 அஜய் உங்களுக்காக சொல்லி கொடுத்திருக்காரு. புதுசா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறவங்களுக்கும் புரியற வகையில தான் அஜய் இந்த கோர்ஸையே டிசைன் பண்ணியிருக்காரு. சரி, அதெல்லாம் ஓகேப்பா, இந்த கோர்ஸோட விலை எவ்வளவுன்னு தானே கேக்குறீங்க? இந்த கோர்ஸோட விலை 1499 ரூபாய். எனக்கு தெரியும் இந்த வேலையுமே நிறைய பேரால அஃபோர்ட் பண்ண முடியாது, அதனால இந்த கோர்ஸ்க்கு நம்மோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்கு. HTML84 என்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல 84% ஆஃப் கிடைக்கும். வெறும் 229 ரூபாயிலேயே உங்களால இந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இந்த கூப்பன் கோட் அடுத்த 3 நாள் மட்டும்தாங்க ஒர்க் ஆகும், அதற்கு பிறகு இந்த கூப்பன் கோட் எக்ஸ்பயர் ஆயிடும். ஒன்ஸ் இந்த கூப்பன் கோட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா கோர்ஸ் அதனுடைய நார்மல் ரேட்டுக்கே வந்துடும். சோ ஆஃபர் இருக்கும் போதே இந்த கோர்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு. நீங்க ஃபியூச்சர்ல வெப் டெவலப்மென்ட் கத்துக்கணும்ன்ற பிளான் இருந்தாலும் ஆஃபர் இருக்கும்போதே இந்த கோர்ஸை வாங்கிட்டீங்கன்னா உங்களால மலிவான விலையிலேயே இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ன்றதனால நீங்க பேமெண்ட் பண்ண உடனே இந்த கோர்ஸ் உங்களுக்கு அன்லாக் ஆயிடும். அறிவுடைமை வெப்சைட்லயே நீங்க இந்த கோர்ஸை படிச்சுக்கலாம். அண்ட் அறிவுடைமையில இந்த டைம்க்கு தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம், கிளாஸை மிஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான், கிளாஸுக்கு லேட்டா வந்தா அவ்வளவுதான் அப்படின்ற கான்செப்டே கிடையாதுங்க. நீங்க எங்க இருந்து வேணா இந்த கோர்ஸை படிக்கலாம், எப்ப வேணா இந்த கோர்சஸ் படிக்கலாம். அண்ட் படிச்சு முடிச்சிட்டீங்களா, 2 வருஷம் கழிச்சு படிச்சது மறந்து போச்சா, மறுபடியும் ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் கூட பண்ணிக்கலாம். கிளாஸ்ல எடுக்கிறது புரியலனா திரும்பி அதே செஷனுக்கு மறுபடியும் போய்க்கலாம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், நீங்க HTML5 படிக்கணும்னு ஒரு புக் வாங்கணும்னா கூட அதற்கு குறைஞ்சது 600 ரூபாயாவது செலவாகும். அதையும் ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் தான் எழுதியிருப்பாரு. ஆனா உங்களுக்கு வெறும் 229 ரூபாயிலேயே தமிழ்லயே நாங்க உங்களுக்கு HTML5 சொல்லி தரோம். அதனால ஆஃபரை தயவு செஞ்சு
செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் கூப்பன் கோட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதற்கு பிறகு எனக்கு மெசேஜ் அமிச்சும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கோர்ஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களோட லட்சியத்தை, உங்களோட கனவை, உங்களோட வாழ்க்கையில நீங்க அடைவீங்க. அதற்கு ஒரு சின்ன படிக்கட்டு அறிவுடைமை இருந்தா கூட போதும். அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. ருச்சிகா கிஹோத்ரா, இந்த பொண்ணு சண்டிகர்ல தான் பிறக்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்களோட சின்ன வயசுல இருந்தே கஷ்டங்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணோட 10வது வயசுலயே இந்த பொண்ணோட அம்மா இறந்துடுறாங்க. அதற்கு பிறகு அவங்க வீட்டுல இருந்தது இந்த பொண்ணோட அப்பாவும் அவங்களோட தம்பியும் தான். ருச்சிகாவோட அம்மா இறந்ததுல இருந்தே ருச்சிகா ரொம்ப சில பேர்கிட்ட மட்டும்தான் க்ளோஸா பழகினாங்க. அதுல முதல் ரெண்டு பேர் ஆப்வியஸா அவங்களோட அப்பாவும் அவங்களோட தம்பியும். அதற்கு பிறகு ருச்சிகா யார்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகினாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் ஆராதனாவும் ஒரு ஆயுதமா ருச்சிகாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ருச்சிகாவோட குழந்தை பருவத்துல இருந்தே ஆராதனாவும் ருச்சிகாவும் நண்பர்களா வளர்ந்து வந்தாங்க. இந்த சூழல்ல தான் ருச்சிகாவோட அம்மா இறந்துடுறாங்க. அதனால ஆராதனாவோட அம்மா ருச்சிகாவை தன்னோட இன்னொரு மகளா பார்த்தாங்க. அந்த பொண்ணு மேல அன்பு செலுத்தினாங்க. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இருக்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனாலேயே ருச்சிகா ஆராதனாவோட அ
அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க பொண்ணு டென்னிஸ் விளையாடுறத நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேங்க. உங்க பொண்ணு கிட்ட நிஜமாவே வேற லெவல் டேலண்ட் இருக்கு. எவ்வளவு நாள் எவ்வளவோ ஸ்போர்ட்ஸ் பிளேயரை நான் பார்த்திருக்கேன், ஆனா அவங்க கிட்ட இல்லாத ஒரு ஸ்பிரிட் உங்க பொண்ணு கிட்ட இருக்கு. சோ தயவு செஞ்சு உங்க பொண்ணோட டேலண்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்ஃபேக்ட் நானே ருச்சிகாக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். நாளைக்கு ருச்சிகாவை என்னோட ஆபீஸ்க்கு வந்து மீட் பண்ண சொல்லுங்க. அப்ப நான் ட்ரைனிங்கோட டீடைல்ஸ்லாம் ருச்சிகா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு ருச்சிகாக்கு தலைக்கால் புரியல. ஏன்னா அவரு ஹரியானா டென்னிஸ் அசோசியேஷனோட தலைவர். அவரே வந்து பாராட்டிட்டு போறாருன்னா, ஸ்பெஷல் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதனால ருச்சிகா பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த நாள் ஏப்ரல் 12ஆம் தேதி ஆராதனாவோட டென்னிஸ் பிராக்டிஸ் போறாங்க. டென்னிஸ் பிராக்டிஸ் முடிஞ்ச உடனே ஆராதனாவும் ருச்சிகாவும் ரத்தோரோட வீட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலா ரத்தோரோட வீட்டுக்குள்ளதான் அவரோட ஆபீஸும் இருக்கு. சோ ரத்தோர் என்ன பண்றாரு, ரெண்டு பெண்களையும் வரவேற்கிறாரு. ருச்சிகாவை உட்கார சொல்றாரு. ஆராதனா கிட்ட நம்ம தாமஸ் கோச்ச கொஞ்சம் கூட்டிட்டு வாமான்னு சொல்றாரு. ஆராதனாவும் கோச் தாமஸ பார்க்க போறாங்க. தாமஸ் ஆராதனா கிட்ட என்ன சொல்றாருன்னா, சரிமா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை வந்து மீட் பண்றேன்னு சொல்லிடுறாரு. தாமஸ் சொன்னதை கேட்ட உடனே ஆராதனா என்ன பண்றாங்க, சரி நம்ம ருச்சிகாவை போய் சந்திக்கலான்னு ரத்தோரோட ஆபீஸ்க்குள்ள போறாங்க. அங்க ரத்தோர் ருச்சிகாவை கட்டி பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட ரெண்டு கைகளையும் பிடிச்சு அவர் உடலோட இறுக்கமா பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ருச்சிகா ரத்தோரோட கைகள்ல இருந்து மீள முயற்சி பண்றாங்க. இத பார்த்த உடனே ஆராதனா பயந்துட்டாங்க. அதே சமயத்துல ரத்தோரும் ஷாக் ஆகி ருச்சிகாவோட கைகளை விட்டாரு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், தாமஸ கையோட கூட்டிட்டு வரதானே சொன்னேன், போய் தாமஸ கூட்டிட்டு வான்னு மறுபடியும் ஆராதனாவை பார்த்து கத்துறாரு. ஆனா அந்த குழந்தை நகரவே இல்லை, அங்கேயே நிக்குது. ஏன்னா ஆராதனாக்கு கிளியரா தெரியும் ருச்சிகா இப்ப ஆபத்துல இருக்கானே. மறுபடியும் ரத்தோர் ஆராதனாவை பார்த்து கத்துறாரு, எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்றது, இன்னும் எதுக்கு இங்கே நின்று இருக்கேன்னு மறுபடியும் ஆராதனாவை பார்த்து கத்துறாரு. இந்த சமயத்துல ருச்சிகா உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆபீஸ விட்டு வெளியே ஓடி வராங்க. ஆராதனாவும் அவங்க பின்னாடியே ஓடி வந்துடுறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, ரெண்டு பேருமே குழந்தைங்க. ருச்சிகாவும் சரி ஆராதனாவும் சரி ரெண்டு பேருக்குமே 14 வயசு தான் ஆகுது. சாதாரண ஆட்களுக்கே போலீஸ் ஆபீசரை கண்டா பயமா இருக்கும். அதுவும் இவரு சாதாரண கான்ஸ்டபிள்லாம் இல்ல, ஐபிஎஸ் ஆபீசர், சண்டிகர்லயே அதிகப்படியான பவர் உள்ள ஒரு ஆளு. அதனால இந்த விஷயத்தை வீட்டுல சொல்ல ரெண்டு குழந்தைங்களுக்கும் பயமா இருந்திருக்கு. சோ ரெண்டு குழந்தைங்களும் வீட்டுல இதை பத்தி மூச்சே விடல. அடுத்த நாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி ரெண்டு குழந்தைங்களும்
வந்தோம் அந்த கிரவுண்டுக்கு பிராக்டிஸ்கே போல. அதுக்கு அடுத்த நாள் August 14 இந்த டென்னிஸ் கிரவுண்ட் ஒன்றும் ரத்தோரோட கிரவுண்டு கிடையாது, அங்க டேலண்டான எல்லா குழந்தைங்களும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க தான். அதனால எதற்காக நம்மளோட பிராக்டிஸ நிறுத்தணும்னு சொல்லி August 14 இந்த ரெண்டு குழந்தைங்களும் பிராக்டிஸ் பண்ண போறாங்க. பிராக்டிஸ் முடிச்சுட்டு சாயந்தரம் 6:30 கிரவுண்டை விட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த கிரவுண்டுல பந்துகளை எடுத்து தர நபர் ருச்சிகாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களை ஐயா கூப்பிடுறாரு, அவரோட ஆபீஸ்ல போய் அவரை மீட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு ருச்சிகாவும் ஆராதனாவும் மறுபடியும் பயப்படுறாங்க. இந்த வாட்டி வீட்டுல சொல்லிடலான்னு முடிவு பண்றாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இனிமேல் நம்ம ஒவ்வொரு வாட்டி பிராக்டிஸ் இந்த கிரவுண்டுக்கு வரும்போதும் ரத்தோரம் அவங்களை தொந்தரவு பண்ணுவாருன்னு இந்த ரெண்டு குழந்தைங்களுக்குமே தெரியும். அதனால வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லிடலான்னு இந்த ரெண்டு குழந்தைங்களும் டிசைட் பண்றாங்க. ஆராதனா தான் இதை பத்தி ருச்சிகாவோட அப்பா கிட்ட சொல்றாங்க, அண்ட் ருச்சிகா தான் இதை பத்தி ஆராதனாவோட அம்மா கிட்ட சொல்றாங்க. இப்ப ருச்சிகாவோட அப்பாக்கும் சரி ஆராதனாவோட அம்மாக்கும் சரி கிளியரா தெரியும், இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்க போலீஸோட உயர் அதிகாரியே இவர் தான். சோ தனியா இவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு கன்ஃபார்மா இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும். அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த கிரவுண்ட்ல விளையாடுவாங்கல சின்ன சின்ன குழந்தைங்க அவங்களோட பெற்றோர்களை போய் கான்டாக்ட் பண்றாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு மீட்டிங்க்கு அழைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஆராதனா வீட்டுல தான் மீட் பண்றாங்க. அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்கு பிறகு இவங்க எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்றது என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது கொண்டு போயிட்டோம்னா அதற்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றது தான். ஏன்னா இந்த பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குழந்தைங்க எல்லாரும் இந்த காமவெறியன் வீட்டு பின்னாடி தான் விளையாடிட்டு இருக்கு. என்னைக்கு எந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் இவனுக்கு பயந்துகிட்டா நம்மளோட பொண்ணு அந்த கிரவுண்டுக்கு அனுப்ப முடியும். அதனால இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ன்றது தான் இந்த பெற்றோர்களோட எண்ணமும். சோ இந்த பெற்றோர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து August 17 சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால சந்திக்க முடியல, அவரோட அப்பாயின்மெண்ட் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால அடுத்து ஹோம் மினிஸ்டரை மீட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா அவரோட அப்பாயின்மெண்ட்டும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கடைசியா இந்த பெற்றோர்களுக்கு ஹோம் செக்ரட்டரியோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. இந்த எல்லா பெற்றோர்களும் ஹோம் செக்ரட்டரியை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஹோம் செக்ரட்டரி இந்த விஷயத்தை சாதாரணமா விடல. அவர் என்ன பண்றாருன்னா, டிஜிபி ஆர்ஆர் சிங் தலைமையில ஒரு விசாரணை குழுவை உருவாக்குறாரு. அவர் இந்த விஷயத்தை நேர்மையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்றாரு. சோ டிஜிபி ஆர்ஆர் சிங் இந்த கேஸை கையில எடுத்துட்டாரு. ரொம்ப நேர்மையா இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இந்த கேஸை விசாரிக்கும் போது அவருக்கு ரத்தோர்னால நிறைய தடங்கல்கள் வந்திருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஆர்ஆர் சிங் இந்த கேஸை நேர்மையா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சூழல்ல ஆர்ஆர் சிங் வேலை செய்யற போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி பஞ்சகுலா பகுதியை சேர்ந்த மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இட் சீம்ஸ் ரத்தோருக்கும் நிறைய முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கு போல. அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் அவங்களோட பவரை பயன்படுத்தி அவங்களோட தொண்டர்களையும் ஏழை மக்களையும் வச்சு ஆர்ஆர் சிங்க்கு எதிராக போராட்டம் நடத்திருக்காங்களாம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஆர்ஆர் சிங் ரொம்ப ஃபாஸ்டாவே இந்த கேஸ்ல வேலை செய்யறாரு. September 3 அவரோட ரிப்போர்ட்டை தந்துடுறாரு, ஹோம் செக்ரட்டரி கிட்ட தராரு. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த வழக்குல ரத்தோர் குற்றவாளின்னு சொல்லுது. அவர் நிஜமாவே அந்த குழந்தைய மொலஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லுது. ஆர்ஆர் சிங் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில ரத்தோர் மேல ஒரு FIR ஃபைல் பண்ணப்படுது. பட் இதற்கு பிறகுதான் ருச்சிகா ஃபேமிலிக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. முதல் விஷயம், ருச்சிகாவை அவங்க படிக்கிற ஸ்கூலை விட்டு தூக்குனாங்க. அவங்க படிச்சது சீக்ரெட் ஹார்ட் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ். இந்த ஸ்கூலோட பிரின்சிபாலே ருச்சிகாவோட அப்பாக்கு ஃபோன் பண்ணி உங்க பொண்ணோட ஃபீஸை இன்னும் நீங்க கட்டாததுனால உங்க பொண்ணை இந்த ஸ்கூலை விட்டு தூக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஸ்கூல்ல தான் ருச்சிகா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சிருக்காங்க. நிறைய வாட்டி லேட் ஃபீஸும் கட்டியிருக்காங்க. யூஸ்வலா லேட் ஃபீஸ் கட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபைன் போடுவாங்க. அண்ட் இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் என்னன்னா, நீங்க ஃபீஸ் கட்டலனா உங்களை ஸ்கூலை விட்டுலாம் தூக்க மாட்டாங்க, உங்களை எக்ஸாம் மட்டும் எழுத விட மாட்டாங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, ஸ்கூல் நிர்வாகம் இது வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கூட ருச்சிகாவோட அப்பாக்கு தரல. அதாவது நீங்க இன்னும் ஃபீஸ் கட்டல, அதனால இந்த தேதிக்குள்ள நீங்க ஃபீஸ் கட்டலனா உங்களோட குழந்தைக்கு டிசி கொடுத்துருவோன்னு ஸ்கூல் நிர்வாகம் எங்கேயுமே சொல்லல, நோட்டீஸும் தரல. இது ருச்சிகாவோட அப்பாக்கே பயங்கர புதுசா இருக்கு. அதனால அவரு இமீடியட்டா என்ன பண்றாருன்னா, எப்படியோ காசை புரட்டி இமீடியட்டா ஸ்கூல் ஃபீஸ கட்ட போறாரு. ஆனா ஸ்கூல் நிர்வாகம் அந்த ஃபீஸ வாங்க மாட்டாங்க. உங்க பொண்ணை ஸ்கூல விட்டு தூக்குனது தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் லேட்டர் இந்த கேஸ்க்குள்ள சிபிஐ வரப்போறாங்க, அதை பத்தி அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆனா சிபிஐ இந்த கேஸ பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இதே சமயத்துல அதே சீக்ரெட் ஹார்ட் ஸ்கூல்ல 135 குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் இன்னும் கட்டலையாம். அதுல ஒரு குழந்தை ரத்தோரோட குழந்தை கூடவாம். ஆனா ஸ்கூல் நிர்வாகம் லேட் ஃபீஸ்க்காக வேற எந்த குழந்தையும் ஸ்கூல விட்டு தூக்கல, டிசி தரல. ஆனா ருச்சிகாக்கு மட்டும் டிசி கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுக்கும் ஒரு படி மேல போய் ஸ்கூல் நிர்வாகம் ருச்சிகாவோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு அப்ராடுக்கு கிளம்பி போறா, அதனால இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு போய் சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்களும் ருச்சிகா அப்
அப்ராடுக்கு போயிட்டதான் நினைச்சுக்கிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் ரத்தோர் என்ன பண்ணார்னா, ருச்சிகா அப்பாவோட வேலை இருக்குல்ல அதை புடுங்கினாரு. காசு வரதுனால தானே உங்களால கேஸ் போட முடியுது, கேஸ் நடத்த முடியுது, அங்க அடிச்சோம்னா என்ன செய்ய முடியும்னு ருச்சிகா அப்பாவோட வேலையை புடுங்கினாரு. இப்ப ருச்சிகா வீட்டுல தான் இருக்காங்க, ருச்சிகாவோட அப்பாக்கும் வேலை இல்லை. இந்த சூழல்ல அவரோட எம்எல்ஏ ஃப்ரெண்ட் ஜெகதீத் சிங்க வச்சு ஒரு கூட்டத்தையே ருச்சிகா வீட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க, போராட்டம் செஞ்சாங்க. இது பத்தாதுன்னு அந்த வீட்டை போலீஸ் மஃப்டியில ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க ருச்சிகா வெளியே போனாலும் ருச்சிகாவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்கிறது அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ருச்சிகாவோட ஃப்ரெண்ட் ஆராதனா இருக்காங்களே அவங்களோட வீட்டுக்கும் த்ரெட்டனிங் கால்ஸ் எல்லாம் வருமா. ருச்சிகா இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டின பிறகு ருச்சிகாவோட சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ண பெற்றோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ருச்சிகாவோட வீட்டுக்கு வரதையே நிறுத்திடுறாங்க. ருச்சிகாவோட கான்டாக்ட கம்ப்ளீட்டா துண்டிச்சிடுறாங்க. ருச்சிகா எங்க போனாலும் அவங்கள போலீஸ் ஃபாலோ பண்றதுனாலே ருச்சிகா வீட்டை விட்டே வெளியே போறத நிறுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ரூம் குள்ளேயே அடைஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க. ரத்தோரோட அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ரத்தோர் அடுத்து இந்த ஃபேமிலி மேல கேசஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாரு. ருச்சிகாவோட அப்பா மேல 20 வழக்குகள் ஃபைல் பண்ணாரு. அதுல கொலை வழக்குகளும் திருட்டு வழக்குகளும் அடங்கும். ருச்சிகா மேல 10 கேசஸ் ஃபைல் பண்ணாரு. இன்ஃபேக்ட் ருச்சிகாக்கு இந்த சமயத்துல 10 வயசுல ஒரு தம்பி இருந்தாரு, அவரோட பேர் அஷு. அஷு பேர்ல 10 திருட்டு வழக்குகள் ஃபைல் பண்ணாங்க. அவர் கார் திருடினார்னு ஃபைல் பண்ணாங்க. ஒரு 10 வயசு குழந்தை எப்படிடா கார் திருடுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்காகவே போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, நிஜமாவே கார் திருடுற பீகார் ஆட்களை பிடிச்சாங்க. அந்த பீகார் ஆட்களுக்கு அஷு உதவுனதா ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி வாங்கினாங்க. இப்ப அந்த 10 வயசு குழந்தை மேல 10 திருட்டு கேஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம ருச்சிகாவோட கேஸ பத்தி எழுதின 2 ஜேர்னலிஸ்ட் மேலையும் மான நஷ்ட வழக்கு போட்டாங்க. 1 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு போட்டாங்க. ருச்சிகாவோட கேஸ வாதாடுற லாயர் மேலையும் கேஸ போட்டாங்க. 1993 வருடம். இப்ப இந்த சம்பவம் நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ருச்சிகாவோட வாழ்க்கையில எதுவுமே மாறல. அவங்க இன்னும் 10வதே முடிக்கல. அவங்களால வேற ஸ்கூல்லயே ஜாயின் பண்ண முடியல. இன்னமும் ருச்சிகாவோட அப்பாக்கு வேலை இல்ல. ருச்சிகாவோட அப்பா ஏன் ருச்சிகாவோட தம்பி எங்க போனாலும் போலீஸ் ஃபாலோ பண்றாங்க. போலீஸ் அவங்களை த்ரெட்டன் பண்றாங்க. அண்ட் இந்த குடும்பத்து மேல இப்ப 40 கேஸ் இருக்கு. பட் இன்னமும் ருச்சிகாவோட அப்பா கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு. இந்த சூழல்ல தான் செப்டம்பர் 23 1993 அஷோக்கு இப்போ 13 வயசு. அவன் மார்க்கெட்டுக்கு சில விஷயங்களை வாங்க போகும் போது சில போலீஸ் மஃப்டியில வந்து அந்த சின்ன பையனை கார்ல கடத்துறாங்க. நேரா அந்த சின்ன பையனை சிஐஏ ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த சின்ன பையனை ஒரு சேர்ல கட்டி போட்டு அவனோட கால்கள்ல வெயிட்ட தொங்க விட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த சிஐஏ ஆபீஸ்க்கு ரத்தோர் வராரு. அப்ப அவங்களோட போலீஸ் டார்ச்சர் அந்த சின்ன பையன் மேல இன்னும் அதிகமாகுது. அந்த சின்ன பையனை தரையில படுக்க வச்சு உருட்டு கட்ட மாதிரியான கட்டைகளை மேல போட்டு அந்த கட்டைகளோட 2 முனைகளையும் 2 கான்ஸ்டேபிள்ஸ் ஏறி நின்னு இருக்காங்க. இதெல்லாம் யாரோட தலைமையில நடக்குதுன்னா, பிரதாப்ன்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில நடக்குது. இந்த குழந்தைய எப்படி பல மணி நேரம் டார்ச்சர் பண்ண பிறகு இந்த குழந்தைய ருச்சிகாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ருச்சிகாவை வீட்டை விட்டு வெளியே வர சொல்றாங்க. ருச்சிகா கண் முன்னாடியே இந்த குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க. ருச்சிகாவை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. இந்த குழந்தையும் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. இன்ஃபேக்ட் ருச்சிகாவும் குழந்தை தாங்க. இப்பவும் ருச்சிகாக்கு 17 வயசு தான். அவங்க மைனர் தான், இன்னும் அடல்ட் கூட கிடையாது. இதோட கூட போலீஸ் அந்த டார்ச்சரை நிறுத்தல. இதற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, அந்த 13 வயசு பையனோட கையில விலங்கு மாட்டி இந்த ஏரியா ஃபுல்லா நடப்பயணமா கூட்டு போறாங்க. அதற்கு பிறகுதான் அந்த 13 வயசு பையனை வீட்லயே விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த 1.5 மாசத்துல நவம்பர் 11 மறுபடியும் அஷுவை சிஐஏ ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா வீட்டுக்கு அனுப்பவே மாட்டாங்க. அந்த பையனை டெய்லி சிஐஏ ஆபீஸ்ல வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் வீட்டை விட்டு போய் 1 மாசம் மேல ஆயிடுச்சு. ருச்சிகாவோட தம்பி திரும்பி வர மாட்டாரு. இந்த சமயத்துல எல்லாம் ருச்சிகா சுத்தமா உடஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு கிளியரா தெரியும், இதுல நம்ம ஜெயிக்க மாட்டோம். இதற்கு மேல ருச்சிகாவோட வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. அதனால ருச்சிகா டிசம்பர் 28 விடியற் காலையில யாருக்கும் தெரியாம பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே ரத்தோர் அவரோட வீட்டுல ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. அட்டாப்சி ரிப்போர்ட்டையே மாத்தி எழுத சொல்றாரு. ஏன் மாத்தி எழுத சொல்றாருன்னா, நாளைக்கு ஒரு கேஸ் இவர் மேல வந்துச்சுன்னா அபட்மெண்ட் ஆஃப் சூசைடுன்ற வழக்கு பாயும். அதாவது தற்கொலைக்கு தூண்டினார்னு சொல்லி இவர் மேல ஒரு வழக்கு பாயும். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கேஸே தற்கொலை இல்லைன்னு மாத்தினாரு. அது மட்டும் அவர் செய்யலங்க, ருச்சிகாவோட அப்பாவையும் மிரட்டினாரு. இன்ஃபேக்ட் ருச்சிகா செத்த பிறகும் இன்னமும் ஆஷு போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். அந்த பையனை அவங்க வெளியே விடல. சோ ரத்தோர் ருச்சிகாவோட அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க பாரு, உனக்கு இருந்ததே 2 பசங்க, அதுல பொண்ணு ஆல்ரெடி காலி. நீ ஆக்சுவலா போராடினதே உன் பொண்ணோட கேஸுக்காக தான். உன் பொண்ணும் செத்து போயிட்டா, இனிமேல் என் மேல கேஸ போட்டு என்னத்தை சாதிக்க போற? உன் பொண்டாட்டி செத்துட்டா, உன் பொண்ணு செத்துட்டா, மிச்சம் இருக்கிறது உன் பையன் மட்டும்தான். அவனையும் கொன்றாதரா, ஒழுங்கா நான் காட்டுற பேப்பர்ல எல்லாம் சைன போடு, பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லியிருக்காரு.
அதனால தான் ருச்சிகாவோட அப்பா வேற வழி இல்லாம அதற்கு பிறகு அவரோட வீட்டையே வித்துட்டு, அதுவும் யாருக்கு, ரத்தோரோட வக்கீல் கிட்ட வித்துட்டு ஊரை விட்டே காலி பண்ணிட்டு ருச்சிகாவோட அப்பா போயிட்டாரு. சரி, ருச்சிகாவோட அப்பா ஊரை விட்டே போயிட்டாரு, அந்த பொண்ணும் செத்து போச்சு, அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ருச்சிகாவோட அப்பா ஊரை விட்டு போனாலும் ருச்சிகாவை இறந்து போனாலும் அந்த கேஸை எடுத்து நடத்த அந்த ஊர்ல ஒரு ஆள் இருந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்தோமே, ஆராதனாவோட அம்மா. ஆராதனாவோட அம்மா ருச்சிகாவை தன்னோட மகளா பார்த்தாங்க. அதனால ருச்சிகாவோட இழப்பை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அண்ட் இந்த ஃபேமிலி எந்த தப்புமே செய்யல, அவங்க கேட்டதெல்லாம் ஜஸ்டிஸ் மட்டும்தான், நியாயம் மட்டும்தான். அதற்கு இந்த ஃபேமிலியே காலி பண்ணாரு ரத்தோ. ஆராதனாவோட அம்மாவுக்கு கிளியரா தெரியும், ரத்தோ கையில பவரும் இருக்கு பணமும் இருக்கு, அவர் தன்னோட பேரையும் புகழையும் காப்பாத்திக்கிறதுக்காக, தன்னோட வரட்டு கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாருன்னு ஆராதனாவோட அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா ருச்சிகாவோட ஃபேமிலி அழிஞ்சதை அவங்க தான் நேர்லயே பார்த்திருக்காங்களே. ஆனாலும் ருச்சிகாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவங்க போராட ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்துல ஆர்ஆர் சிங் ஒரு ரிப்போர்ட்டை ஹோம் செக்ரட்டரி கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த ரிப்போர்ட்டை ஆராதனாவோட பெற்றோர்கள் தேட ஆரம்பிச்சாங்க. வக்கீல வச்சும் அவங்களோட கான்டாக்ட்ஸ் வச்சும் தேட ஆரம்பிச்சாங்க. ஆராதனா இறந்து 4 வருடங்கள் கழிச்சு 1997 வருடம் இந்த ரிப்போர்ட்டை ஹைகோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. ஹைகோர்ட் இந்த கேஸுக்குள்ள சிபிஐ கொண்டு வருது. இதற்கு நடுவில் ரத்தோர் இன்னும் மேல் அதிகாரியா ப்ரமோட் ஆகுறாரு. சிபிஐ இந்த கேஸை எடுத்து நடத்த ஆரம்பிக்குது. நவம்பர் 16 2000 சிபிஐ இவர் பேர்ல சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, சிபிஐ கூடயும் இவர் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி கேஸ்ல நிறைய குளறுபடி பண்ணியிருக்கார் போல. அதனால சிபிஐ என்ன சார்ஜஸ் கொண்டு வராங்கன்னா, மொலஸ்டேஷன் மட்டும்தான் சார்ஜஸா கொண்டு வராங்க. ஆக்சுவலா இந்த வழக்குல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ரத்தோர் மொலஸ்டேஷனும் பண்ணார் தான், ஆனா அவரு மொலஸ்டேஷன் மட்டும் பண்ணல, அந்த பொண்ணை தற்கொலை பண்ண தூண்டி இருக்காரு, அந்த பொண்ணை ஸ்கூல்ல விட்டு நிறுத்தி இருக்காரு, அவங்க அப்பாவோட வேலையை பறிச்சிருக்காரு, அவங்க தம்பி மேலயும் அவங்க குடும்பத்து மேலயும் ஃபேக் கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு, அவங்க தம்பியை போலீஸ் வச்சு கிட்னாப் பண்ணியிருக்காரு, டார்ச்சர் பண்ணியிருக்காரு. சோ உண்மையை சொல்லணும்னா ருச்சிகா தற்கொலை கூட பண்ணிக்கல, என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொலை. சோ ஆக்சுவலா இத்தனை வழக்குகள் அவர் மேல பதியப்படணும், ஆனா மொலஸ்டேஷன் மட்டும் தான் அவர் மேல பதியப்படுது. இதற்கான தீர்ப்பு 2009 வெளியே வருது. அந்த தீர்ப்புல நீதிமன்றம் ரத்தோருக்கு என்ன தண்டனை வழங்குறாங்கன்னா, 6 ஜெயில் தண்டனையும் 1000 ஃபைனும். இந்த தண்டனை கிடைச்ச உடனே ரத்தோர் என்ன தெரியுமாங்க பண்றாரு, 6 ஜெயில் தண்டனை எல்லாம் அனுபவிக்கல, 10,000 கொடுத்து பெயில் வாங்கி 10 வெளியே வந்துடுறாரு. சோ ஆக்சுவலா ஒரு குடும்பமே அழிஞ்சு இன்னொரு குடும்பம் 20 போராடி கடைசியில அவருக்கு 10 ஜெயில் தண்டனையை தான் வாங்கி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சமயத்துலலாம் மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், ஒரு வாட்டி அவர் கோர்ட்ல இருந்து வெளியே வரும்போது ஒருத்தன் அவரை கத்தியால கூட குத்திருக்கான். அண்ட் அவரோட ஜெயில் தண்டனை ஒரு கட்டத்துல 1 எக்ஸ்டெண்ட் ஆச்சு. சோ மேக்சிமம் அவரு அனுபவிச்ச தண்டனையே 1 தான். இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நானும் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிச்சு பாக்குறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.